ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ என்னென்னா ஒரு கட்சியில் பல ஆண்டு காலமாக அந்த கட்சிக்காக உழைத்து அடுக்கடுக்கான பல பதவிகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து பொருளாளராக இருக்கிறாரு திரு டிஆர் பாலு. அதுக்கப்புறம் எம்பியாகவும் தொடர்ந்துருக்க முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ திரு கிஷோர் சொன்ன போல், நேற்றுக்கு நீ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ பயப்பட்டுக்கிட்டு ஏதாவது பேசிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நான் உனக்கு ஃப்ரெண்ட்லியாக அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை எப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல சார்? இப்போ இவங்க உண்மையிலே ஒரு இந்த ட்விட்டரில் ஒன்று போட்டாங்க தெரியுங்களா, சந்தானம் வந்து நம்ம சிஎம்முக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா உங்கள் அப்பா வந்து எனக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு கேட்குறாரு, அது சந்தானம் இல்லை சனாதனன் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு ட்விட்டரில் ஒரு சீன் போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம், மீம்ஸ். நீங்கள் இப்போ நீங்கள் உதயநிதி அவர்களுக்கு நல்ல மனுஷர் தான், நல்ல நடிகர் தயாரிப்பாளர் தான், அவருக்கு என்ன அடிப்படை தகுதி? முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரன், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மகன். இதை தவிர வேற என்ன சார் இருக்கு? நீங்க ஒண்ணும் இல்ல, விக்கிபீடியாவில் போய் தேடி பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் என்பவர் ஒரு தமிழ் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் அரசியல்வாதியும் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக அரசின் இளைஞ நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் ஆவார். இவர் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை சொந்தமாக கொண்டுள்ளார். உதயநிதி அவர்கள் நமக்கு தெரியும், தெரியாதவங்க ஒருத்தங்க தேடுறாங்கன்னா அது என்ன வரும்? இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி தேடினா என்ன வரும்? அவருடைய சிறப்புகள் வரும். ஸ்டாலின் அவர்களை பத்தி போனாலும் ஓரளவுக்கு வந்துடும். இப்போ இன்ன வரைக்கும் இதுதான் இருக்கு, இதுதான் சார் அவரோட தகுதி. முதல் முதலா அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார், நீங்க எல்லாம் பாத்தீங்க, தென் சென்னையில ஒரு பெண் எம்பி நிக்கிறாங்க. தேர்தலில் வந்து என்ன சார் பிரச்சாரம் பண்ணுவாங்க? இவங்க படித்தவங்க அப்படி பண்ணவங்க இப்படி பண்ணவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. எடுத்தவுடனே ரொம்ப அழகானவங்க, இவ்வளவு அழகான எம்பி யாரும் இல்லை அப்படின்னு ஒன்று சார் அந்த கேண்டிடேட்டே வைக்கப்பட்டு அப்படி ஆகிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க என்ன சொன்னாங்க, அவர் வந்து நெப்போலியன் மாதிரி படையெடுத்துருவார். இது இதெல்லாம் இது எப்படி ஏர்போர்ட் மூர்த்தி சார், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? இது நடக்க ஒரு பிரச்சாரத்துல அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கவர்றதுக்காக சில விஷயங்களை அவங்க ஜனரஞ்சகமா பேசுறது, அதுக்குன்னு நீங்க இதையெல்லாம் நீங்க விமர்சிக்கலாம். ரொம்ப அழகானவங்க சார், இளமையானவங்க. நீங்க விஷயத்துக்கு வாங்க சார், விஷயத்துக்கு. இப்போ இது எப்படின்னா சார், நீங்க இது யாரும் நம்பலா சொல்ல சார், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் சொன்னார், அதனாலதான் அதை நான் எதை அதை மறுக்கல. அவர் பேசினதுதான். ஒரு தடவை நம்ம தலைவர் கலைஞர் இருக்காரு, நமிதாவை பார்த்து இந்த மாநாட மயநாடாவை மயிலாட நிகழ்ச்சியில நமிதா இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி சார், நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. நீங்க எங்க சார் நீங்க சார், இது இது ஏன் பதிலா? இது நான் சொன்னதா? தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை விஷயத்துக்கு வாங்க. சரி, சொல்லமா சொல்லக்கூடாதா? நீங்க விஷயத்துக்கு நீங்க வாங்க. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு அழகும் வனப்பும் இவ்வளவு வலிப்பும் வைத்து இளமையும் வைத்துக்கொண்டு இத்தகைய உடம்பை வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படி நளினமா ஆடுறதை பார்த்து நான் வியந்தேன் சார். பாத்தீங்களா, மறுபடியும் உதயநிதி பத்தி கேட்டுநிதி அப்பா யார் சார்? தாத்தா யார் சார்? அந்த பாரம்பரியம் தானே சார். இப்ப எதற்காக இவருக்கு வந்து சேப்பாக தொகையில நிக்க வச்சாங்க? இந்த ரெண்டு காரணம் தான் சார், வேற எதுக்காக இருக்கும்? இன்றைக்கு வந்து டிஆர் என்ன காரணங்கள் இதுதான், அவரோட பேரன் இவரோட மகன் அவ்வளவுதான். அப்போ தாத்தாவோட அந்த பாரம்பரியம் வருதா இல்லையான்றதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். நான் இந்த நமிதா விஷயத்தையும் நம்ம அந்த எம்பி விஷயத்தையும் கம்பேர் பண்ணி தனி மனிதர்களை நம்ம எதுவுமே சொல்ல சார், தனி மனிதர்கள் சார், எங்க சிஎம் சார், அவரு முன்னாள் சிஎம். சரிங்க சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எதனால சீனியர்கள் எல்லாம் கடுப்புல இருக்காங்க? இப்ப என்னன்னா சார், அப்பாவை பார்த்தா மட்டும்தான் இவர் வந்து பயப்படுறாரு. என்னெல்லாம் பேசலாம், பேசிட்டு பார்த்து சமாளிச்சுக்கலாம். தன் கையில் வைத்து கொண்டுள்ள பொருள் கீழே விழுந்து உடைந்து விட கூடாது. என்ன பொருள்னா என்னது? டீ கப்பு, காஃபி கப்பா? ஆட்சி. கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் நாங்கெல்லாம். 10 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்போ இந்த கட்சிக்காக உழைத்து சிறைக்கு போய் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம். அப்படிலாம் பண்ணி பல பொய்களை சொல்லி ஏமாத்தி போய் வந்து ஜனங்களை ஏமாத்தினா நாங்கள் வந்து இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டோம். இதை கப்புன்னு போட்டு கீழே போட்டு உடைச்சிடாதரப்பா, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், உனக்கு இந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா சார் அவர் சொல்கிறாரு, இந்த ஓகே ஓகேன்னு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த படம் வந்தப்போ தான் பைக் ஓட்டவே கற்றுக்கினாராம். இது நான் சொல்லலை சார். இல்லை அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க போலே திரு உதயநிதியை. இப்போ சார் சாதாரணமாக அவர் உள்ளபடி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவர் வந்து இனிமேல் சினிமா படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னதால நீங்கள் வந்து இவ்வளோ வருத்தத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை அவர் இப்போ தானே சொல்லியிருக்காரு, அப்புறம் நடிப்பார். அப்போ இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வேறு என்ன வேலை இருக்கு போகுது?
சார், அவர் அமைச்சரா இருக்கிறாரு சார், அவர் கட்சி தலைமைக்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவர் அது அவர் நடிச்சா நீங்க பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? அது அது சார் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் சார், நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாரு, அது மாதிரி உடச்சிடக்கூடாது, உடைத்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றுவது அவரது கடமை என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஏன் டிஆர் பாலுக்கு இந்த நெருக்கடியான பேச்சு? இது இந்த பேச்சுங்கிறது எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் தான். ஏன் அவர் மட்டும் பேசுகிறாரு? இப்போ நாளைக்கு டெல்லிக்கு போனார்னா யோ என்ன அது சனாதனன் பேசுறீங்களே என்னதான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் டிஆர் பாலு அவர்கள் தான் பதில் சொல்லணும். எல்லாரும் டெல்லியில் இப்போ ஏற்கனவே அந்த இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் சின்ன பையா சோட்டா பாய் அது இதுன்னு என்னென்னவோ சொல்லி சார் அவங்க சொன்னது தான் சார் சொல்கிறேன். அப்போது சொல்லிட்டாங்க, அப்போது இது இல்லைல்ல இவரும் சொல்ல முடியாதுல்ல சின்ன பையன் தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐயா உனக்கு இவ்வளவு டெல்லி அரசியல் தெரியுதே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இங்கே இருக்குன்ன சூழ்நிலை இருக்குது, வட மாநிலங்களில் என்ன சூழ்நிலை இருக்குன்னு நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னால் டிஆர் பாலு என்ன பதிலாக சொல்லுவார் சார்? நீங்கள் இப்போ நீங்கள் போட்ட காணொலியில் ஒரு தப்பிச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு இல்லை. அவர் வாங்குற அடி டெல்லிக்கு போனால் அந்த சொற்கரால் படுகிற அடியின் வலி தாங்காமல் தான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்னமோ நீங்கள் பொசுக்குன்னு வரீங்க இதை சொல்லிடுறீங்க, யார் அங்கே போய் பதில் சொல்கிறது தான் அதோட பேச்சு. இப்போ இது வந்து நீங்கள் போட்ட காணொலியில் முத கும்பிடு சிஎம், ரெண்டாவது கும்பிடு சார். இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா எம்பா அம்மா அதாவது மரியாதைங்கிறது மனசில் இருந்தால் போதாதா? நான் இத்தனை பேருக்கு 100 தடவை நான் கும்பிட்டேன் என் கையின் ஆகும், கொஞ்சமாவது ஒரு பச்சாபாவம் வேணாம், அந்த பிள்ளை எத்தனை தடவை தான் கும்பிடும்? ஓஹோ அப்படி பாருங்களேன், இதை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். நான் சொல்லிட்டேன் சார், நீங்க உதயநிதியை ரசிக்கிறீங்க அதனாலதான் வணக்கம் போடும்போது கூட அவருக்கு கைவலி வந்துடக்கூடாதுங்கிற அக்கறை எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னா நீங்க வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டத்திலிருந்து கனிமொழியை ஓரங்கட்டுறதுலிருந்து யாரெல்லாம் திரு உதயநிதி அவர்களுக்கு அவர் சொல்றதை கேட்கிறாங்களோ அவர் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுல இருந்து, ஏன்னா இந்த ராஜ்யசபா எம்பி கொடுத்தது கூட இவர் உதயநிதிக்கு அவர் நெருக்கமானவர் அப்படிங்கறக்காக தான் அவருக்கு கொடுத்தாங்க, ராஜேஷ்குமார்னு நினைக்கிறேன் அவர் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வந்தது. ஸோ அடுத்ததாக இவர் தான், அதனால் இவர்கிட்ட நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறதுனாலயே சீனியர்களுக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு போயிருமோங்கிற பயமா? இல்லை சார், அது ஒரு கம்பல்ஷன் சார். சார் கட்சிக்காக உழைச்சவங்க நீங்கள் பொதுவாக அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்தாப்பில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உரிய மரியாதையும் அவர் அழைப்பதிலிருந்து பேசுவதிலிருந்து கொடுக்குற மரியாதைங்கிறது தனி மரியாதை பேரஞ்சர் அண்ணா அவர்கள். அப்புறம் பார்த்தா அது கலைஞர் அவர்கள் வரும்போது கொஞ்சம் குறைஞ்சது, என்னையா வாயா போயா அந்த லெவலில் நின்னுது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்த பிறகு நீங்கள் கட்சிக்காரன் கேட்டு பாருங்கள், அன்னாரிவாதத்தில் இறங்கி நடந்தார்னா எவ்வளவு பெரிய சீனியர்கள் வணக்கம் போட்டாலும் அதை பற்றிலாம் பார்த்துக்கவே மாட்டாரான், அப்படியே இருப்பா நேராக போய் நிற்பாரான் அப்படி. இப்போ இன்றைக்கு அதை விட உதயநிதி அவர்கள் வந்தால் ஒரு சீனியர் கூட கல்ல மாட்ட மாட்டாங்களாம், ஏன்னா அவர் யாருமே பார்க்கறது கிடையாது, பார்த்தா எல்லாரும் கும்பிடணும் ஆனால் நான் திரும்பி கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அந்த ஒரு மன அழுத்தம் இருக்குல்ல சார். இது வந்து ஒரு கம்பெனி இல்லை, இது ஒரு கட்சி. இந்த கம்பெனினா ஒருத்தங்கிட்ட கைமாறி கூட விட்டு போயிடலாம், ஆனா கட்சியை தன்னுடைய தியாகத்தின் அடிப்படையில தான் இவர்கள் வளர்ந்து வளர்த்துடுங்க நினைச்ச சார். எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, கடுப்புல இருக்காங்க. நீங்க என்னன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும் பொழுதோ உள்ளபடியே எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா சார். அவரோட மெச்சூரிட்டி இன்மைங்கிறது நீங்க சொன்ன அந்த விளையாட்டு துறை, அதுல என்ன சொன்னாரு, கம்யூனிகேஷன் கேப். இது வேற ஒரு துறையில இருந்து நீ நடந்திருந்து உன்னை கேட்டு அதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல சார், இது இவரோட துறை. ஒன்றுன்னு அந்த கவர்னர் அவருக்கு, கவர்னருக்கும் நமக்கும் 1000 கருத்து முரண்பாடு இருக்குது சார், உங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனால் ஒரு பொது வெளியில் நீ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வா, ஒரு தேர்தலில் நில்லு, கடைசி தொண்டன் கூட போட்டி போடு, ஜெயிச்சிருவான் சார். அதான் கவர்னருக்கு வேலை. இல்லை அதை விட அவர் அடுத்து சொன்ன வார்த்தையெல்லாம் நான் இங்கே சொல்லக்கூடாது, அதையும் நம்ம ஆனால் அது கண்டிக்கத்தக்கது தான். அது எவ்வளோ பெரிய வார்த்தை, ஒரு கவர்னர் ஒரு எக்ஸலன்சி உயர்த்திருன்னு போட்ட முடியாது, எக்ஸலன்சின்னு தான் கவர்னர் போடணும், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஆனால் உங்களுக்கு கவர்னர் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்குன்னு, ஆனால் உங்கள் ஆட்சிக்கு அந்த கவர்னர் கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்ட வரலாறும் தமிழகத்தில் உண்டு. அப்போது இவருக்கு இப்போ சிவா சொல்கிறாரில்ல இவ்வளோ திறமை சொன்னார், இது எல்லாமே திமுகவே வலு சேர்க்கும் சார். தமிழக மக்களுக்கு என்ன, நீ அமைச்சராக இருந்து உன்னோட திறமை என்ன, நாங்கள் அதைத்தான் கேட்குறோம். திறமையா இருந்தா நாங்க வந்து நல்ல விஷயம்தான் வரட்டும்பா அப்படின்னு நம்ம வந்து வரவேற்கலாம் சார். இப்ப நீங்க இந்த சனாதனத்தை பத்தி சொன்னார்ல, ஒண்ணுமே தெரியாம ஏதோ சொல்லிட்ட, கொசுன்ட்ட டெங்குன்ட்ட அதுன்ட்ட, அப்புறம் ஒரு காயில வேற கொளுத்தி போட்டு அதை வேற போட்டியா. இப்ப அடுத்து விமான நிலையத்திலிருந்து இறங்கி வராரு, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு நிருபர் கேட்கறாங்க ஒரு கொஸ்டின் கேட்டேன்னு, இவர் என்ன சொன்னாரு, லெட் அஸ் டாக் அபவுட்
சிஏஜி ஃபர்ஸ்ட் அண்டு மணிப்பூர் இஷ்யூ அண்டு லேட்ரான் வில் டிஸ்கஸ் சனாதன தர்மம். உனக்கு ஒரு கருணாநிதி அவர்கள் உன்னை சொன்னார்னா அதற்கு பதில் கேட்டாங்கன்னா அதற்குரிய விளக்கத்தை அவர் சொல்லிடுவார். அந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு இருந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே தெரியாமல் அங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கே தொட்டு இங்கே தொட்டு ஏதாவது பேசி நாட்டுறீங்க. துடுக்குத்தனம் இல்லை, யார் பேச்சும் கேளாமை. நன்றி.